ஆகஸ்ட் 30 சர்வதேச காணாமல் அழிக்கப்பட்டவருடைய நாள். அது நாங்கள் வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து வழிந்த வலுத்தாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவருடைய நாளாக இதை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து வெள்ளை வேனை வச்சு கடத்தி திருப்பிடி நான் காணாமல் போவதால் அப்படிதான் சிந்தனா ஆட்சியாளர்கள் ராணுவ அதிகாரம் வந்து இந்த மக்களை அடித்தொழிப்பதற்கு அது ஒரு கருவியாகவே பயன்படுத்தி கொண்டு வருது. இந்த நாளில் நாங்கள் போர் முடிஞ்சு 2009 மே மாதம் வந்து பாதுகாப்பான வாழ்வு தரலாம் நீங்கள் சரணடைஞ்சான்னு சொன்னதுனால எமது மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இராணுவத்துக்கு சரணடைஞ்சாங்க. அதோட தமிழீழ மக்களினுடைய இராணுவமாக இருந்த விடுதலை புலி வீரர்களும் பல்லாயிரக்கணக்கில் சரணடைந்தாங்க. அந்த போர்க்கைதிகள் பொதுமக்கள் சரணடைந்தவர்களுடைய நிலை இன்னைக்கு என்ன, அவங்க எங்கே இருக்காங்க? 39 குழந்தைகளையும் நாங்கள் ஒப்படைச்சோம் சச்சிலம் குழந்தைகள, அவங்க எங்கே? ஒரு மகனை காணாமல் தொலைச்சிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற தாய், கணவனை காணாமல் ஆக்கிட்டு சரணடை வச்சுட்டு கதறிக்கிட்டு இருக்கிற மனைவி, தந்தையை ஒப்படைச்சிட்டு திரும்பி வரவில்லை என்று தேடிட்டு இருக்க மகள் பிள்ளைகள், இப்படி எத்தனையோ துயரங்கள்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்கெல்லாம் எங்க? ஆனால் ரணில் விக்ரமசிங்க வந்து 2016 ஆண்டு அங்கே வந்து பொங்கல் விழா வரும்போது யாழ் மாவட்டத்தில் ஜனவரி 15 ஊரில் சரணடைஞ்சு யாரும் உயிரோடு இல்லை அப்படின்னா கொண்டுட்டிங்களா? ஏன் கொண்டீங்க? போர்ல சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது என்று மரபு இருக்கு, அப்படி இருக்கும்போது ஏன் கொண்டீங்க? எதுக்காக கொண்டீங்க? அது அப்படி கொல்லப்பட்ட அவங்களுக்கு உடல் இல்லை. இத்தனை கேள்வி எழுது. இது எதை பற்றியுமே பன்னாட்டு சமமும் சரி இந்திய பெருநாளும் சரி கேள்வி எழுப்பல. நமக்கென்று இருக்கிற அதிகாரமும் தமிழ்நாடு அரசும் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. அப்ப தமிழர்களை என்ன வேணாலும் செய்யலாம், அது கேட்க நாதி இருக்காதுங்கிற நிலையை நாம சைத்து கொண்டிருக்கோம். அதனால எமது மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, எங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்களா, எங்கள் உறவுகள் இருக்கிறாங்களா இல்லையா, கொண்டு வந்துட்டால் ஏன் கொண்டு கேள்வியில் நமக்கு இதை பன்னாட்டு சமூகம் கேட்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சுதான் இந்த இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சோம். இன்னைக்கு ஈழ தாயகத்தில் பல்லாயிரக்கணக்கில் எமது மக்கள் ஒரு பேரணியாக நடத்துறாங்க. உலகமெங்கும் இருந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற எமது மக்களும் பன்னாட்டு சமூகங்களுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கும் வாய்ப்பாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு நாங்கள் ஆதரவான்னு சொல்லுவோம்.